ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமுதாஸ் கிச்சன். குட்டீஸ்க்கெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஸோ டைரெக்டாக வந்து லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பொன்னி ரைஸ் வந்துட்டுருக்கு. கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கவுனி ரைஸ் வந்து வேக வச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ சைடில் வந்து கோஸ் பொரியலுக்கு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் லன்ச் மெனு. ஸோ கொஞ்சம் வந்துட்டு செல்ஃப்லாம் வந்து ரீ அரேஞ்ச் பண்ணேன். ஸோ அதான் வந்துட்டு அப்படி உங்கள்கிட்ட வந்து காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரைஸ் வந்துட்டுருக்கு. அந்த கேப்புக்குள்ள வந்து நான் தேங்காய் வந்து கோஸ் பொரியலுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு கூட்டுக்கு வந்து தண்டக்கீரை பருப்பு கூட்டுக்கு வந்து வெங்காயம் வந்து டிவியை பார்த்துட்டே உரிச்சிட்ருந்தேன். ஸோ எனக்கு வந்து டிவி போட்டுகிட்டே வந்து எந்த வேலையினாலும் செஞ்சால் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கவுனி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து தண்டுக்கீரை பருப்பு கூட்டுக்கு வந்து கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் பவுல் வந்து சிறுபருப்பு வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக வைக்கணும். அது கூடவே அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். தண்டுக்கீரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பருப்புலாம் போட்டு செஞ்சும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பருப்புக்கு கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு முக்கால் பதம் வந்து நல்லா வெந்து வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்டுக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து கருப்பு கவுனி ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் பூண்டும் வந்து கட் பண்ணி உரித்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இங்கே வந்து கோஸ் பொரியலுக்கு கோஸ் ரெடியாக இருக்கு. ஸோ சைடில் வந்துட்டு இண்டக்ஷனில் வந்து கோஸ் பொரியலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து லைட்டாக வந்து பொரிய விட்டுட்ருந்தேன். ஸோ அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோஸ் பொரியலுக்கு மெயினே பார்த்தீங்க அப்படின்னா உளுத்தம் பருப்பு, அதாவது நம்ம தோசைக்கெலாம் போடுவோம்ல அந்த உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் போடுறேன். இது வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் அண்ட் வந்து நம்ம அந்த கோஸ் கூட சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது கூடவே வந்து ஒரு வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து ஒரு நிமிஷம் நல்லா ஷார்ட்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அந்த கேப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றி வந்து தண்ணியெலாம் வந்துட்டு கொஞ்சம் ஹாஃப் பாயில் வந்து நல்லா வெந்திருக்கு இந்த பருப்பு. ஸோ இப்போ வந்து அது அந்த பருப்பு கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பருப்பு கூட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் பறைச்ச தண்டுக்கீரை, ஸோ அதுதான் வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து ஓரளவு அதில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு போதும். அதில் நம்ம வந்து அதிலேயே நம்ம வதக்கிக்கலாம். சுருளை சுருளை நல்லா வதக்கிக்கணும். ஸோ இப்போ இது வதங்கட்டும். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கோஸ் பொரியலுக்கு. இப்போ வந்து கோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் காஞ்ச பட்டாணி கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கோஸ் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் பட்டாணி இருந்ததுனால வந்து கண்டிப்பாக கோஸ் பொரியல் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த கீரையில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா விட்டு விட்டு வந்துடும். ஸோ அது கூடவே வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி அது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணினாலும் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த கீரை தண்டைக்கீரை பருப்பு கூட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாதத்து கூட போட்டு பிணைஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து நாங்கள் வந்து இப்படி தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ இதுக்கு வந்துட்டு தாளிப்பு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மத்து இல்லை அப்படின்னா நான் வச்சுருக்கேன்ல இந்த மாதிரி இது வச்சு லைட்டாக ஒன்று ரெண்டுமா மசிச்சு விட்டுக்கோங்க.
குட்டீஸ்க்கு அப்படின்னா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நெய் சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ நான் வந்து கடலெண்ணெய், ஸோ அது கூடவே வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து காயப்பொடி இருந்தால் காயம் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த காயப்பொடி இல்லாதனால நான் வந்து ஒரு வத்தல் மட்டும் சேர்த்து தாளித்து அதை வந்து கொட்டிட்டேன். ஸோ இங்கே வந்து லன்ச் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட், கவுனி ரைஸும் அண்ட் பொன்னி ரைஸும். ஸோ கவுனி ரைஸ் வந்து சுகர் பேஷண்ட்க்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ சைட் பை சைட் நான் க்ளீனும் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து கோஸ் பொரியல் ரெடி. இங்கே வந்து கீரை பருப்பு கூட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் வந்து லன்ச் சாப்பிட வேண்டியது. லில்லி வந்து சின்ன ஒரு சவுண்ட் கேட்டாலும் ஓடி போயிடுவார். ஸோ நான் வந்து பால்கனியில் நின்றுட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்க அப்படின்னா 4:40 அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ திருப்பியும் வந்து நான் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து வீடியோ நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்லாம் விட்டுட்டாங்க. ஸோ பசங்களெலாம் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து இனி வந்து காஃபிலாம் போடணும், சொந்தவேல இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் பாருங்கள், அந்த கபோர்ட் ஃபுல்லாக வந்து எம்டி பண்ணி அந்த உள்ள திங்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்து இங்கே பரப்பி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த கீழே லாஸ்ட்டு அந்த பிளாக் டாட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே மேலே லைன் போயிட்டே இருக்கா. ஸோ இது ஃபுல்லும் வந்து கரையான். ஸோ கரையான் வந்து வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு தெரியாது. ஸோ முந்தா நாள் தான் வந்து பார்த்துட்டு ட்ரெஸ்ஸஸ் அவ்வளோத்தையும் எடுத்து நேற்று வந்து போட்டாச்சு, இங்கே பரப்பி வச்சுருக்கோம். ஸோ லில்லி வந்து ஏதோ சவுண்டு கேட்குதுன்ட்டு வந்திருக்கு, பரப்பி வச்சுருக்கோம். நேற்று வந்து ஸ்ப்ரே அடித்தாச்சு, பட் அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம். ஸோ என்னோடய சேனலில் நீங்கள் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அமுதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.